हेलो व्यूअर्स वेलकम बैक टू आवर चैनल। सो नम पाकपो वीडियो ये पता अब पाती अब रोमे विद्यासान वीडियो नम्बर मनि मूल चप्रेशन पड़ी अंत आप्रेशन मूलम पाती अब कंप्यूटरो और चिन्ह चिप नम्बर ब्रेन सेट पड़ी अद मूलम कंप्यूटर मत मोबाइल फोन इलामें वो आप्रेट पड़ मुड़ी अब सैंटिस्ट वो और इन्वेंशन को अंत सैंटिस्ट को इन्वेंशन के रोम भयंकर वरवे कना इन्वेंशन इनमें कमियान फ्यूचर्सो इनको कमियान एक्सपेंशनो नम इंडिया नम तमिलनाटे सर्वर वह कैपिटा आना अंदर कई अंदमि इनमें ना इंट्रस्टिंग विषय पता वीडियो नम्बर पाकपो कंपा वीडियो वो इंट्रस्टिंग वीडियो वीडियो स्किपन मुझा पाँच नहीं चेनल के पुसा वर्दी अब कीक रेड कलर सब्सक्रेबी सब्सक्रेबा अब पकड़ बेल ईकन नोटिफिकेशन एनेबल पड़को अब ना पड़क वीडियोसो नोटिफिकेशन उके वीडियो को बैक टू द वीडियो ना उन्होंने सोल रहे हैं अदा वंदे निंगे जस्ट वंदे इमेजिन मट्टो वर्नी पारेंगा और कर्पने या इदे इड़ते गें निंगे वंदे तूंगी ड़िकेंगे काले ले एंदिरी के मुझे उंगे कन मुनाड़ी उंगलोड़ा सिस्टम वंदे रुके अदा वंदे उंगलोड़ा लैप्टाप वंदे रुके सो अंदे लैप्टाप है निंगे काले ले एंदिरी पाता उड़ने आफ्ले रुकें मुझे आन आगुनो अपने सोल्टे निंगे जस्ट थिंक पन्नेंगे अब ना आटोमेटिका अंत सिस्टम वंदे आन आच्छे अब ना एपड़ी रुकों உங்களோட மொபைல் போனை நீங்க கையில எடுத்து உங்களோட ஃப்ரெண்ட் நம்பருக்கு கால் பண்ணனும் உங்க ஃப்ரெண்டோட நேம் நினைச்சி கால் போகணும் அப்படி நினைச்சீங்க அப்படினா கால் போச்சு அப்படினா அது வந்து எப்படி இருக்கும் உங்களோட போன்ல டார்ச் ஆன் ஆகணும் அப்படி நினைக்கிறப்ப டார்ச் ஆட்டோமேட்டிக்கா ஆன் ஆகுது ஆஃப் ஆகுது அது உங்களுக்கு எப்படி இருக்கும் சோ இதெல்லாம் சாத்தியமா அப்படி கேட்டிங்க அப்படினா நிச்சயமாக சாத்தியம் அத பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படினா ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் என்ன அப்படினா यार पी और मेपे सैंटिस्ट पी तेजुमर वो एलान मस्क पी एम ना वीडियो पटा सोलें पातरें अब वीडियो इन सब कंटेंट एक्स्ट्रा सोलप सो एलान मस्क वह पाती है अब इंडी पदा वर्षम लैब अब और कंपनी अब कंपनी वह स्पासर पड़ा वो आयर कंपनी वह स्पासर पड़े आना स्पेस एक्स अभी नो सीओवर वो नूत्र इवेट पड़ी कोवोड सेट वाहन उलाविटी अभीजुकूँ सोर वो स्पासर पड़ और आयर कंपनी कंपनी अंपनी पे वह पाती अब न्यूरोलिंक सो अ न्यूरोलिंक अभी अंतम इनकी नम्बर सोल्ड अंद इन्वेंशन वो न्यूरोलिंक अभी अंतम रिपोर्टी रेल मस्क अभी तनो अफीशियल ट्विटर पेज सैंटिस्ट अब ट्विटर ट्वीट पड़ा पाती इंटरनेशनल सैंटिस्ट एलिए वह अगर जॉन पड़ा सो रेल अभी जॉन पड़ा रेट अद रिसर्च वो रत्ती पाती एदार्विधा और न्यूस और न्यूस वह अंत कंपनियन एलान मस्क अभी वर्ग न्यूस अब पाती अब वो मंकियो मूल ब्रेन चिप वह पर मंकी वो इनकी वो कंप्यूटरे कंट्रोल पड़िटे अब अदान वीडियो प्रूफे वो रत्तर मेपे रीचू आ அது இது வந்து மங்கில இருந்து அடுத்த கட்டமா எப்ப எடுத்துட்டு வர்றீங்க அப்படி சொல்லிட்டு எல்லாமே கேட்டதுக்கு அவர் வந்து நிச்சயமாக 2020 ஆம் ஆண்டுக்குள் நாங்கள் வந்து அது வந்து மனித மூளையில் பொருத்தும் அளவுக்கு நாங்கள் வந்து வளர்ச்சி அடைவோம் அப்படி சொல்லிட்டு சொல்லிருக்காரு சோ 2019 அந்த ரிசர்ச் நடந்ததுக்கு அப்புறம் சோ அதோட நேம் வந்து என்னன்னு வைக்கறாங்க அப்படி வந்து பாத்தீங்க அப்படினா V1 சிப் அப்படி சொல்லிட்டு வைக்கறாங்க சோ 2019 அதோட முடிஞ்சது 2020 வந்துச்சு 2020 ஆகஸ்ட் மாசம் ஒரு யூடியூப் சேனல்ல ஒரு லைவ் வந்து வருது அந்த லைவ்ல வந்து யார் வர்றாங்க அப்படினா நம்ம சயின்டிஸ்ட் ஏலன் மஸ்க் வந்து வர்றாரு சோ அவர் வந்து என்ன பண்றாரு அப்படி வந்து பாத்தீங்க அப்படினா மூணு பன்றிகளை எடுத்துக்கறாரு அந்த மூணு பன்றிகள்ல ஒரு பன்றியை வந்து நார்மலா விட்டுட்டாங்க இன்னொரு பன்றியில வந்து அவர் கண்டுபிடிச்ச V1 சிப் இருக்கு இல்லையா அத வந்து இன்னும் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணி N1 சிப்பா வந்து மாத்திட்டாங்க சோ அது வந்து இரண்டாவது பன்றியில N1 சிப்பா வந்து பொருத்துறாங்க மூன்றாவது பன்றியில அந்த N1 சிப்பை பொருத்தி வெளியே எடுத்துறாங்க சோ இத மூணையுமே வந்து பாத்தீங்க அப்படினா க்ளோஸா மானிட்டர் பண்றாங்க எதில அப்படி வந்து பாத்தீங்க அப்படினா ஆகஸ்ட் 18 ஆம் தேதி 2020 ல ஒரு யூடியூப் சேனலோட லைவ்ல வந்து இதெல்லாம்மே மானிட்டர் பண்றாங்க சோ ஆயிரக்கணக்கான மக்கள் அத வந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க சோ அந்த மூணு பன்றிகளோட ஒவ்வொரு மூவையும் வாட்ச் பண்ணதுக்கு அப்புறம் எண்ட்ல வந்து என்னாச்சு அப்படி வந்து பாத்தீங்க அப்படினா அந்த பொருத்துன பன்றியும் ஒரே மாதிரி தான் இருக்கு சோ பொருத்தாத பன்றியும் ஒரே மாதிரி தான் இருக்கு பொருத்தி வெளியெடுக்கப்பட்ட பன்றியும் ஒரே மாதிரி தான் இருக்கு சோ மூன்றுக்குள்ளேயும் எந்த ஒரு மாற்றமும் இல்ல சோ அதே வேளையில அங்க வந்து அந்த பிரைன் சிப் அப்படிங்கதும் கரெக்ட்டா ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருக்கு சோ இது வந்து பாத்தீங்க அப்படினா ஒரு மிகப்பெரிய வெற்றியா அந்த கம்பெனிக்கு கிடைக்குது சோ அப்ப வந்து அதுல வந்து அந்த லைவ்ல ஏலன் மஸ்க் வந்து என்ன சொல்றாரு அப்படினா கண்டிப்பாக 2020ல நாங்க சொன்ன மாதிரி இந்த சிப்பை வந்து வெளியில கொண்டுட்டு வந்துட்டோம்
ஸோ இதற்கான அங்கீகாரத்தை நாங்கள் வந்து நிச்சயமாக பெறுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து ஒருத்தர் அவர்கிட்ட என்னென்னு கேள்வி கேட்டிருக்காருன்னா, நீங்கள் வந்து மனித மூலையில் தானே டெஸ்ட் பண்ணுறான்னு சொல்லியிருக்காங்க, எதற்காக பன்றியோட மூலையில் டெஸ்ட் பண்ணீங்க? ஒரு மெடிசனாக இருந்தாலும் என்னவாக இருந்தாலும் ஒரு டெஸ்டிங் அப்படின்னா ஒரு எலியோ அல்லது அதை விட சின்ன உயிரினத்தை தானே செலக்ட் பண்ணுறாங்க, நீங்கள் ஏன் பன்றியை செலக்ட் பண்ணீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவர் கொடுத்த பதில் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பன்றியோட மூளையோட பேட்டனும் நம்ம மனிதனோட மூளையோட பேட்டனும் ஒரே மாதிரி இருக்கும். ஸோ அதனால நாங்கள் வந்து பன்றியை வச்சு நாங்கள் வந்து செலக்ட் ஆனதே வந்து அதில் நாங்கள் சக்ஸஸ் ஆனதே நாங்கள் வந்து ஒரு 80% சக்ஸஸ் ஆனதுக்கு காரணம். இதற்கடுத்து எங்களோட பர்மிஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் எங்கள் அரசில் வந்து நாங்கள் வந்து ஹியூமனை வச்சு டெஸ்ட் பண்ணுறதுக்காக நாங்கள் வந்து பர்மிஷன் கேட்டிருக்கோம். ஸோ இந்த பர்மிஷன் வந்து அக்செப்ட் ஆயிடுச்சு அப்படின்னா நிச்சயமாக ஹியூமனை வச்சு டெஸ்ட் பண்ணி சக்ஸஸும் அடைவோம். அப்படி சக்ஸஸ் அடைஞ்சிருச்சு அப்படின்னா நிச்சயமாக கீழ்த்தட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கீழ்த்தட்டு மக்கள் வரைக்கும் அனைவரும் வந்து வெகு சுலபமாக வாங்கும் அளவிற்கு ஒரு கம்மியான ரேட்டில் இந்த சிப் வந்து விற்பனைக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நியூஸை வந்து முடிச்சுக்கிறாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யாருக்கும் அந்த எந்த ஒரு பன்றிக்குமே எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டுமே வரவே இல்லை. ஸோ இதோட வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட சேப்டர் அப்படிங்கிறது முடியுது. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பிரைன் சிப் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். இந்த பிரைன் சிப் அப்படிங்கிறது ஒன்றுமே இல்லைங்க, நம்மளோட காதுக்கு பின்புறத்தில் ஒரு சின்ன ஒரு நம்மளை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் இல்லையா ப்ளூடூத் ஹெட்ஃபோன், ஸோ அந்த மாதிரி ஒரு சின்ன சைஸில் ஒரு மிஷினுங்க, அது வந்து நம்ம காதுக்கு பின்னாடி வந்து செட் பண்ணிடுவாங்க. ஸோ அதிலிருந்து நம்ம கண்ணுக்கே தெரியாத மயில் இறைகள், ஸோ அதை நம்மளோட முடி இருக்கு இல்லையா, அந்த முடியை விட 8 மடங்கு சின்னதான, அதாவது நம்ம முடியை விட 8 மடங்கு மெல்லிதான ஒயர்கள் அதில் வந்து இருக்கும். எத்தனை ஒயர்கள் இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 1024 ஒயர்கள் எலக்ட்ரோட்ஸாக இருக்கும். ஸோ இந்த 1024 ஒயர்களும் நம்மளுடைய மண்டைக்குள் போகும். அது எப்படி நடக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட நம்ம மண்டையில் ஒரு சின்ன 4 mm அப்படிங்கிற அந்த சைஸுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன துகள் வந்து ஏற்படுத்தி நம்மளோட பிரைன் நம்மளோட ஸ்கல் இருக்கு இல்லையா, அந்த ஸ்கல்லையும் வந்து ஓட்டையை போட்டு நம்மளோட மூளையில் இருக்கக்கூடிய நியூரான்ஸோட இந்த 1024 ஒயரை கொண்டு போய் சேர்த்துருவாங்க. ஸோ அப்படி சேர்த்துட்டாங்க அப்படின்னா நீங்கள் நினைக்கிறது எல்லாமே நடக்கும். இன்னும் நம்ம வந்து தெளிவாக சொல்லணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து இந்த கையை வந்து மடக்கி விரிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா நான் மூளையில் நினைக்கிறேன், ஆனால் என் கை வந்து செய்யுது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, என் மூளையில் நான் வந்து மடக்கி விரிக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது என் மூளையிலிருந்து ஒரு சிக்னல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கைக்கு வந்து போகும், அப்போ தான் அந்த கை வந்து மடக்கி விரியும். ஸோ அப்போ வந்து என்னாகும் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த சிக்னல் எல்லாமே அந்த நம்ம மூளையில் இருக்கக்கூடிய நியூரான்ஸ் மூலமாக தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ நீங்கள் வந்து ஒரு பயாலஜி ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா நிச்சயமாக தெரியும். ஸோ நியூரான் மூலமாக தான் அதெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ அப்போ நான் சொன்ன அந்த 1024 ஒயரையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நியூரான்ஸோட கொண்டு போய் இணைச்சிடுவாங்க. ஸோ மூளை வந்து கையை அசைக்கணும் அப்படின்னு நினைக்கிது அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து நியூரான்ஸ் மூலமாக நம்ம கைக்கு போகிறதுக்கு முன்னாடியே அந்த எலக்ட்ரான்ஸ் 1024 எலக்ட்ரான்ஸ் மூலமாக அந்த நமக்கு காதுக்கு பின்னாடி பொருத்தப்பட்ட அந்த சின்ன அந்த சென்சார் அந்த சிப்புக்குள்ளே வந்து போயிடும். ஸோ அந்த சிப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1000க்கும் மேற்பட்ட மைனூட் சென்சார் இருக்குது. ஸோ அதோட சைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சின்னதாக இருக்கும். ஸோ அதெல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சிஸ்டத்தோட மானிட்டர் ஆகும். எப்படி அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதில் வந்து ப்ளூடூத் அப்படிங்கிற அது ஒரு சென்சார் இருக்குது. ஸோ அந்த ப்ளூடூத் சென்சார் மூலமாக நம்மளோட சிஸ்டத்துலேயோ நம்மளோட ஃபோன்லேயோ கனெக்ட் பண்ணிக்கலாம். நம்ம சிஸ்டத்தில் கனெக்ட் பண்ணியிருக்கும் போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து சிஸ்டத்தை ஆன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும்போது என் மைண்ட்லேருந்து வந்து நியூரான்ஸ் மூலமாக வெளியே வரக்கூடிய சிக்னலை அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து எடுத்துகிட்டு போய் அந்த சென்சாருக்கு கொடுக்கும். அந்த சென்சார் வந்து ப்ளூடூத் மூலமாக என் சிஸ்டத்துக்கு கொடுத்து சிஸ்டத்தை ஆன் பண்ணும். ஸோ அப்படி வந்து நடக்கிறதுக்கு சாத்தியமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா 100% சாத்தியம் இருக்குது. இன்னும் சொல்லணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, என் ஃபோன் அடிக்குது அப்படின்னா என் ஃபோனை ஆன் பண்ணி அந்த பேசுறது யார் அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, என் ஃபோன் கூட அதை நான் வந்து ப்ளூடூத்தை கனெக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என் ஃபோன் வந்து ஆன் ஆகும். ஸோ அப்போ என் ஃபோன் ஆன் ஆகி அங்கே இறச்சி ஏன்சர் பண்ணுறது எனக்கு எப்படி வந்து அடையும் அப்படின்னு வந்து கேட்டிங்க அப்படின்னா, காது வழியாகவே வந்தடையும். ஆனால் நமக்கு வந்து காதே கேட்கலினாலும் அது வந்து நமக்கு வந்தடையும். எப்படி அப்படின்னு வந்து கேட்டிங்க அப்படின்னா, அங்கே பேசுகிற வாய்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த நம்ம ஃபோன் மூலமாக அந்த சென்சாருக்கு போய் அந்த சென்சார்லேருந்து அந்த எலக்ட்ரானிக்ஸ் மூலமாக போய் நம்ம பிரெயினில் வந்து அடையும். ஸோ அது மூலமாக உங்களுக்கு காதே கேட்கல அப்படின்னாலும் உங்கள் ஃபோனில் யார் பேசுகிறாங்க அப்படிங்கிறத உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இது மூலமாக என்னென்ன நடக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம மைண்ட் வந்து நினைக்கிறது எல்லாமே அனலாக் பேட்டர்னில் இருக்கும், ஆனால் நம்ம சிஸ்டம் எல்லாமே ஒர்க் ஆகிறது டிஜிட்டல் பேட்டர்னில் இருக்கும். ஸோ அதை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் சொன்ன இல்லையா 1000க்கணக்கான சென்சார் வந்து அந்த இதில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அதில் வந்து டிஜிட்டல் டு அனலாக் கன்வெர்டர் அனலாக் டு டிஜிட்டல் கன்வெர்டரையும் அதில் வந்து பொருத்திடுவாங்க. ஸோ இந்த ரெண்டு சென்சாரையும் பொருத்திட்டாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து அனலாகில் நினைக்கிறத டிஜிட்டல் கன்வெர்ட் பண்ணி சிஸ்டத்துக்கு கொடுக்கும், சிஸ்டம் கொடுக்காத அனலாக் கன்வெர்ட் பண்ணி நம்ம பிரெயினுக்கே கொடுக்கும். ஸோ இந்த அளவுக்கு டேலண்டான ஒரு இன்வென்ஷன் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த தரப்பிலிருந்து கொடுக்கப்பட்டிருக்காங்க. இன்னும் அதோட அடுத்த கட்டம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும், ஸோ ஹியூமன் வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஹியூமனுக்கு அது வந்து சக்ஸஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அதோட அடுத்த கட்டம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் தெரியுங்களா? நீங்கள் வந்து ஒருத்தர் நினைக்கிறீங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஸ்க்ரீன்லேயே டிஸ்பிளே ஆகும். இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேனலில் நினைக்கிறீங்க அப்படின்னா
நம்ம சேனலோட எம்பளம் வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஸ்க்ரீனில் வந்து டிஸ்பிளே இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு அடுத்த கட்டமாக அவங்க வந்து எடுத்துகிட்டு போக போகிறாங்க. இன்னும் சொல்லணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட சைல்டுஹுட் ஃபோட்டோவை நீங்கள் மனசில் நினைக்கிறீங்க அப்படின்னா, அந்த சைல்டுஹுட் ஃபோட்டோ சாரி உங்கள் பிரெயினில் நினைக்கிறீங்க அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்காக அந்த சைல்டுஹுட் ஃபோட்டோ வந்து உங்கள் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகும். ஸோ அந்த அளவுக்கு தீவிரமாக அவங்க வந்து அடுத்த கட்ட நடவடிக்கை அப்படிங்கிறத எடுத்துகிட்டு போக போகிறாங்க. ஸோ 2030 நிச்சயமாக ஹியூமன் கட்ட பரிமிஷன் சாரி கவர்மெண்ட் கட்ட பரிமிஷன் வாங்கி ஹியூமனில் சக்ஸஸ் பண்ணி இந்த மாதிரி அட்வான்டேஜ் ஃபியூச்சர்ஸோட வந்து நம்மளை வந்து மீட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏலன் மஸ்க் அந்த டீம் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து 100% வாய்ப்புகள் இருக்குது, தாராளமாக அவர்கள் வர்றதுக்கும் 100% வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இங்கிட்டு இவர்கள் கண்டுபிடிச்ச இந்த கண்டுபிடிப்பு அப்படிங்கிறது ஒரு சைடில் இருந்தாலும், அங்கிட்டு இந்த சைடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருவரும் இதே மாதிரி ஒரு கண்டுபிடிப்பை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஏலன் மஸ்க் கண்டுபிடிச்ச இந்த கண்டுபிடிப்பை இன்றைக்கி பிரபல யூடியூப் முதல் கொண்டு எல்லா யூடியூபர்ஸும் பேசியிருக்காங்க. ஆனால் இங்கிட்டு இந்த ஒரு சிவபாலாஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹேக்கர் கண்டுபிடிச்ச அந்த கண்டுபிடிப்பை பற்றி யாரும் அதிகமாக பேசவில்லை. எனக்கு தெரிஞ்சு 1-2 சேனலில் தான் அதை பற்றி பேசியிருந்தாங்க. ஸோ சிவபாலாஜி அப்படிங்கிறது யார் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஒயிட் ஹேட் ஹேக்கர் அப்படின்னு சொல்லலாம். ஒயிட் ஹேட் ஹேக்கர் அப்படின்னா, ஹேக்கர் அப்படிங்கிறது ஒரு இல்லீகலான தொழில் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் ஒயிட் ஹேட் ஹேக்கர் அப்படிங்கிறவங்க, ஸோ எப்படி அப்படின்னா, ஒரு ஹேக்கர் இருக்காங்க அப்படின்னா, ஒரு ஹேக்கர் வந்து நம்ம கவர்மெண்ட் சிஸ்டத்தையே ஹேக் பண்ணிட்டாங்க அப்படின்னா, கவர்மெண்ட் வந்து ஒரு குறிப்பிட்ட ஹேக்கர் மூலமாக அந்த ஹேக்கர் யார் அப்படிங்கிறது கண்டுபிடிப்பாங்க. ஸோ அந்த கவர்மெண்ட் யூஸ் பண்ணுற அந்த ஹேக்கர் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒயிட் ஹேட் ஹேக்கர். ஸோ இந்த ஒயிட் ஹேட் ஹேக்கர்களில் நம்ம சிவபாலாஜி அப்படிங்கிற அவரும் வந்து ஒருத்தர். ஸோ அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவரோட டீமை வச்சு ஒரு இன்வென்ஷன் வந்து கொண்டு வந்திருக்காரு. ஸோ அந்த இன்வென்ஷன் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்படி தான் இருக்கும். ஸோ இது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் சொன்னேன் இல்லையா அந்த ஆப்ரேஷன் மூலமாக வந்து இதெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் ஒரு எக்ஸ்டர்னலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு கேப் மாதிரி நம்ம பிரெயின் நம்ம தலையில் வந்து ஃபோர்கெட்டில் வந்து அதை வந்து செட் பண்ணிடுறாங்க. ஸோ அது வந்து என்னாகும் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 21 ஆனோடு வந்து அதில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஆனோடு மூலமாக நீங்கள் நினைக்கிறது எல்லாத்தையுமே ஒரு வேவ்ஸ் மூலமாக அது வந்து அட்ராக்ட் பண்ணி, ஸோ பிரெயின்லேருந்து அது வந்து ஒரு வேவ்ஸாக அட்ராக்ட் பண்ணி அங்கே வந்து அது டிஜிட்டலாக கன்வெர்ட் பண்ணி அது ஒரு சிஸ்டத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அது ஒரு வேலையை செய்கிற மாதிரி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தான் அவர் கொண்டு வந்திருக்காரு. ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவர் வந்து சக்ஸஸும் அடைஞ்சிருக்காரு. நிறையா நியூஸ் சேனலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவர் போய் இந்த வந்து நேரடியாக செஞ்சும் காமிச்சிருக்காரு. ஸோ அது வந்து சக்ஸஸும் ஆயிருக்கு. ஸோ இவர் கண்டுபிடிச்ச இந்த கண்டுபிடிப்புகள்லாம் முழுக்க முழுக்க எதற்காக அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு கண்ணு தெரியாத ஒருத்தர்னால ஒரு லைட்டை ஆஃப் பண்ணும் அப்படின்னு நினச்சாரு அப்படின்னா, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அலெக்ஸா கூகுள் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா வந்துருச்சு. இன்னும் சொல்லணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம கூகுள் வாய்ஸ் கீபோர்டில் நம்ம ஒன்று சொல்கிறோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதை வந்து டைப் பண்ணும். அப்புறம் அலெக்ஸா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே உங்களுக்கு தெரியும். அலெக்ஸா டேன் ஆஃப் த லைட், டேன் ஆன் த லைட் அப்படின்னு சொன்னால் நம்ம கமெண்ட்ஸ் எல்லாமே அது வந்து ஒபே பண்ணது அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் இவர் கண்டுபிடிச்சிருக்க இது எப்படி அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட வாய் பேசாதவங்களுக்கும் இது வந்து ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும். எப்படி அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க வந்து லைட் ஆஃப் ஆகணும் அப்படின்னு நினச்சாங்க அப்படின்னாவே அந்த வேவ்ஸ் மூலமாக அதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக அந்த லைட் ஆஃப் பண்ணுற மாதிரி. ஸோ அந்த மாதிரி தான் வந்து அவர் வந்து கொண்டு வந்திருக்காரு. ஆனால் அவருக்கு இந்த அளவுக்கு மதிப்பும் மரியாதையும் இன்ன வரைக்கும் கிடைக்கவே இல்லை. ஸோ அதனால தான் ஸோ இது வந்து யாருக்குமே தெரியாமல் தான் இருந்திருக்கு. ஸோ அதையும் உங்களிடம் வந்து கொண்டு வந்து சேர்த்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவர் கண்டுபிடிச்ச அந்த கண்டுபிடிப்பை பற்றி பேசியிருக்கேன். ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரியலி இன்ட்ரெஸ்டிங் தான். ஒரு 1000 crore ஸ்பான்சர் பண்ணுறதுக்கு ஒரு சிஇஓ ரெடியாக இருக்கும்போது அவங்க அங்கே கண்டுபிடிக்கிறது ஒரு பெரிய விஷயம் அப்படின்னா, இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிம்பிளான டீமை வச்சு நம்ம தமிழ்நாட்டிலேருந்து ஒருவர் கண்டுபிடிச்சிருக்காரு அப்படின்னா அது வந்து இன்னும் அதிகமாக பாராட்டக்கூட ஒரு விஷயம் தான். ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஹேட்ஸ் ஆஃப் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இன்னும் சொல்லணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து சிவபாலாஜியோட கண்டுபிடிப்புக்கு ஒரு மிகப்பெரிய பாராட்டு சொல்லிட்டு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஏலன் மாஸ்கோட கண்டுபிடிப்புக்கே போகலாம். ஸோ அவர் கண்டுபிடிச்சிருக்க கண்டுபிடிப்பு யார் யாருக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாருக்குமே யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எப்படி அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து கண்ணே தெரியாட்டியும் அது வந்து கண்ணு தெரிய வைக்கும், காது கேட்கல அப்படின்னாலும் அது வந்து காது கேட்க வைக்கும் அப்படின்ற வந்து சொல்லியிருக்காங்க. எப்படி அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம மூளையில் வந்து செட் பண்ணிடுறாங்க இல்லையா சென்சார், அந்த சென்சார் மூலமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு எக்ஸ்டர்னலாக ஒரு கேமரா செட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் அந்த கேமரா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 48 MP வைங்களே, அந்த 48 MP எவ்வளோ கிளாரிட்டியாக இருக்கோ அவ்வளோ கிளாரிட்டியாக நீங்கள் வந்து உங்கள் முன்னாடி விசுவலைஸ் பண்ண முடியும் அப்படின்ற சொல்லிட்டு சொல்கிறாங்க. எப்படி அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இன்ன வரைக்கும் நம்ம கண்ணோட கிளாரிட்டி எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு அக்யூரேட்டாக யாருக்குமே தெரியாது, அப்ராக்சிமேட்டாக தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் 48 MP கேமரா இவ்வளோ கிளாரிட்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் இல்லையா. ஒரு 48 MP கேமராவை நம்ம 4K வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதை வந்து நம்ம சிஸ்டம் கூட கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த கேமரா வந்து அங்கே ஆன் இருக்கு இல்லையா. ஸோ அப்போ வந்து கேமரா ஆன் பண்ணுறப்போ அந்த கேமராவோட டிஜிட்டல் வந்து நம்ம ஸ்க்ரீனில் தெரியும். அந்த டிஜிட்டல் வந்து ஆட்டோமேட்டிக்காக இங்கே அனலாக கண்டினியூ ஆகி சாரி கன்வெர்ட் ஆகி அது வந்து நம்ம பிரெயினுக்கும் புஷ் பண்ணும். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த 48 clarity அங்கே வந்து சிஸ்டம் பார்க்காமையே நம்ம கண்ணுலேயே வந்து அந்த நம்ம ஒரு பிக்சரை பார்க்குறோம் அப்படின்னா அந்த பிக்சர் வந்து 48 MP கிளாரிட்டியில்
நம்ம கண்ணுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்ணு தெரியாதவங்க காது கேட்காதவங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் இங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கண்டுபிடிப்பு தான் அவர்கள் நம்மளுக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்காங்க. ஸோ இதெல்லாமே ஒரு பகுதியில் இருந்தாலும் இந்த கண்டுபிடிப்பு வந்து நல்லதா கெட்டதா அப்படிங்கிறது இன்னொரு சைடில் வந்து நிறைய டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்க அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது கீழே கமெண்ட்ல பண்ணுங்க. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் எப்படி அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம மனித மூளையிலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதை கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா மறதி அப்படிங்கிற விஷயமே கிடையவே கிடையாது. நம்ம நினைக்கிற எல்லா விஷயமே, நம்ம செய்கிற எல்லா விஷயமே, நம்ம பார்க்குற எல்லா விஷயமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிளவுட் ஸ்டோரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டோரேஜ் இருக்கு இல்லையா, அது எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த கிளவுட் ஸ்டோரேஜில் வந்து எல்லாமே ஸ்டோர் ஆகும். நீங்கள் வந்து போன வருஷம் December 10th நீங்கள் வந்து என்ன இந்த டயத்துக்கு என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு நினைக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக அந்த கிளவுட் ஸ்டோரேஜ்லேருந்து அன்னைக்கு நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்படிங்கிறத உங்கள் சிஸ்டத்தில் காட்டும். ஸோ அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் மானிட்டர்லேயே தான் இருப்பீங்க. நீங்கள் எதை வந்து எதுவுமே வந்து மறக்க தேவையில்லை, எதுவுமே வந்து மறக்கவும் முடியாது. என்னைக்கு என்ன பண்ணீங்க அப்படின்னு நினச்சாலும் ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ரிமைண்டர் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய நெகட்டிவ் பாயிண்ட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மனித உடம்புலேயே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சுவாரஸ்யமான விஷயம் எது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா நினைத்தல், மறத்தல், சிரித்தல். ஸோ இது மூணுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மனிதனோட வாழ்க்கையில் ஒரு இன்றியமையான விஷயம் அப்படின்னே சொல்லலாம். நினைத்தல் அப்படிங்கிறது எனக்கு ஒன்று கிடைக்கல அப்படின்னா அது கிடைச்சா எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு நான் சொல்லிட்டு யோசிச்சு பார்க்கணும் அப்படின்னா ஒரு கற்பனை செஞ்சு பார்க்கறதுக்கு நினைத்தல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அடுத்து மறத்தல் அப்படிங்கிறது எனக்கு ஒரு விஷயம் என் லைஃப்பில் நடந்தது அது வந்து பிடிக்கவே பிடிக்கல, என் லைஃப்பில் இவங்க எனக்கு வந்தது வந்து பிடிக்கவே பிடிக்கல அப்படின்னு நான் ஒன்று நினச்சேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்னால் மறக்க முடியும். ஸோ அது வந்து நமக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். இன்னும் வந்து சிரித்தல் அப்படிங்கிறது மற்ற எந்த உயிரினங்களுக்கும் கிடைக்காத ஒரு அற்புதமான விஷயம். அது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம உடம்புல வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்குது அப்படின்னா ஒரு 10 நிமிஷம் உங்களுக்கு பிடிச்சவங்களோட பேசி சிரிச்சிட்டிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது காணாமையே போயிடும். ஸோ இது மூணுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இயற்கை நமக்கு குடிச்ச ரொம்ப ஒரு அழகான பரிசு அப்படின்னே சொல்லலாம். இங்கே இது மூணுமே வந்து ஒரு டிரான்ஸ்பரன்சியான வேர்ல்டுக்குள்ளே போக போகுது. இந்த சிப் அப்படிங்கிறது நம்மகிட்ட ஆக்டிவேட் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது உங்கள் ஸ்மார்ட் ஃபோனுக்கோ அல்லது உங்களோட சிஸ்டத்துக்கோ தெரிய போகுது. நீங்கள் ஒருத்தவங்க வந்து என்ன நினைக்கிறாங்க, உங்களை பற்றி என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவங்களோட ஸ்மார்ட் ஃபோனை எடுத்து பார்த்தீங்கன்னாவே ஆட்டோமேட்டிக்காக அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். இது வந்து எப்படின்னா ஒரு மைண்ட் ரீடிங் வர ஒரு மோசமான விஷயம் அப்படின்னே சொல்லலாம். ஒரு மூடி வைக்க வரைக்கும் தானே அதோட இது மதிப்பு வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு விஷயம் வந்து ஒரு மறைச்சலான இடத்துல இருக்குது அப்படிங்கிறப்ப தான் அதோட மதிப்பு வந்து அதிகமாக தெரியும். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படிங்கிறது நமக்குள்ளே தெரிய வரைக்கும் தான் அதோட சுவாரஸ்யம் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அதுவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெளியே டிரான்ஸ்பரன்சியாக தெரிகிறப்போ அது வந்து ரொம்ப ரிஸ்க்கான இடத்துக்கு கொண்டு போயிடும். ஸோ ஒரு அந்த இடத்துல ஒரு சுவாரஸ்யம் அப்படிங்கிறது நிச்சயமாக இல்லாமையே போயிடும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு வகையான நெகட்டிவ் பாயிண்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன். இன்னொரு நெகட்டிவ் பாயிண்ட் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் மறதி அப்படிங்கிற சுத்தமாகவே கிடையாமே கிடையாமல் போயிடுச்சுன்னா ஒரு நம்ம சிஸ்டத்தில் நம்ம நிறையா ஃபோட்டோ எடுத்ததுக்கப்புறம் அதை வந்து நம்மளால் டெலிட் பண்ணவே முடியாமல் போயிடுச்சு அப்படின்னா தேவையில்லாத ஃபோட்டோஸ்லாம் நம்ம வந்து எப்படி நம்ம சிஸ்டத்துலேருந்து டெலிட் பண்ண முடியும், கண்டிப்பாக முடியவே முடியாது. அப்போ நிறைய ஸ்டோராக நம்ம சிஸ்டம் வந்து நிறைய ஸ்டோர் ஆயிடுச்சுன்னா எப்படி ஹேங் ஆகி நிற்குமோ நிச்சயமாக அதே மாதிரி நம்ம தேவையில்லாத மெமரிஸ் எல்லாம் டெலிட் பண்ணாமல் நம்ம மைண்டுக்குள்ளேயே வச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நிச்சயமாக நம்ம மூளையும் ஹேங் ஆகி நிற்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. ஸோ அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் ஒரு வகையான நெகட்டிவ் பாயிண்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன். மூன்றாவது நெகட்டிவ் பாயிண்ட் என்ன பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவன் ஒரு 1000 கோடி செலவு பண்ணி ஒரு மிகப்பெரிய கம்பெனியை கட்டி அதில் வந்து ஹை அண்ட் செக்யூரிட்டியை வந்து வச்சு ஒரு மிகப்பெரிய ப்ராசஸரோ ஒரு கம்ப்யூட்டர் வாங்கி வச்சு அவன் ஒரு டெக்னாலஜியை வளர்த்திட்டு இருந்தான் அப்படின்னா அவனவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக ஹேக் பண்ணி அவனோட லைஃபேவே ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுறாங்க. ஆனால் இது வந்து வெறும் ஒரு சிப் தானே, அதில் வந்து ஒரே ஒரு ப்ளூடூத் தானே இருக்குது. ஸோ அந்த ப்ளூடூத்தை யூஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக யார் வேணாலும் சிங்க் பண்ணி உங்களோட சிஸ்டத்தை வந்து ஹேக் பண்ண முடியும். அப்படி ஹேக் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை நீங்கள் செய்வீங்க. அவங்க உட்காரணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க கமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா சிஸ்டம் மூலமாக கமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் உட்காருவீங்க. அவங்க வந்து ஒரு இடத்துல பாம்பு வைக்கணும்னு அவங்க வந்து செய்கிறாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து பாம்பு வைப்பீங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கண்ட்ரோல் அப்படிங்கிறது யாராச்சும் ஒருத்தருக்குள்ள கண்ட்ரோலுக்குள்ளே போயிடுவீங்க. ஸோ ஹேக் பண்ணிட்டாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட லைஃபே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் க்ளோஸ். என்ன தான் வந்து இதை வைக்கிறதும் எடுக்கிறதும் ஒரு 1.5 மணி நேர ப்ராசஸ் தான். அவங்க சொல்லிக்கிறது என்னன்னா அவங்க வந்து வைக்கிறது ஒரு இதை வந்து நீங்கள் வைக்கணும் அப்படின்னா ஒரு 1.5 மணி நேரத்து வேலை தான். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நார்மலாக உங்கள் வீட்டுக்கு போயிடலாம். ஸோ அது உங்களுக்கு நீங்கள் தேவையில்லைன்னு நினச்சிங்க அப்படின்னாலும் அதே 1.5 மணி நேரத்தில் நீங்கள் எடுத்துகிட்டு எந்த ஒரு சைட் எஃபெக்ட்டும் இல்லாமல் நார்மலாக இருக்க முடியும் அவங்க சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த 1.5 மணி நேரம் அப்படிங்கிறது அந்த 1.5 மணி நேரத்துக்கு அப்புறம் நீங்கள் வந்து இயற்கையாக இருப்பீங்களா அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாது. ஒரு கம்ப்யூட்டராகவோ ஒரு சிஸ்டமாகவோ தான் நீங்கள் இருப்பீங்க. என்றைக்குமே வந்து இயற்கையை இயற்கையாக வைக்க வரைக்கும் இயற்கை இயற்கையாகவே இருக்கும். இயற்கையை செயற்கையாக மாற்றுறப்போ ஆட்டோமேட்டிக்காக செயற்கையை இயற்கை அழிக்கத்தான் பார்க்கும். ஸோ அதுக்கு சில எக்ஸாம்பிள் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கஜா புயல், இந்த கிராஸ்கோப்பஸ், இந்த வெட்டுக்கிளிகள் நிறையா வந்தது. இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்றைக்கு ஒரு செயற்கையை வச்சு நம்ம இயற்கையை சீண்ட ஆரம்பிக்கிறோமோ அதை விட பயங்கரமாக இயற்கை நம்மளை திருப்பி சீண்ட ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்கு இது எல்லாமே ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிள். ஸோ எல்லாருமே யோசிச்சு பாருங்களேன், எல்லாருமே ஒரு பிரைன் சிப்போட சுற்றிட்டு இருக்கும்போது எல்லாத்தையும் யாரோ ஒருத்தர் கண்ட்ரோல் பண்ணி ஹேக் பண்ணி ஒருத்தர் கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க அப்படின்னா
அவர் வந்து உங்களை வெட்டணும் கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு யார் மேல பர்சனல் வெஞ்சன்ஸ் வச்சிருந்தாங்கனாலும் யாருனே தெரியாத ஒருத்தர் வச்சு அதனால செய்ய முடியும். ஸோ அது வந்து என்ன பொறுத்தளவுக்கு ஒரு மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு தான் நான் சொல்றேன். ஸோ இதெல்லாமே நீங்க ஏத்துக்கிறீங்களா இல்லையா, உங்களை பொறுத்தளவுக்கு அந்த டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படிங்கிறது என்ன இருக்கு, ஸோ இது வந்து ஒரு அட்வான்டேஜா இருக்கா இல்லையா அப்படிங்கிறது எல்லாமே வந்து சாத்தியமா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் வந்து கமெண்ட்ல லைக் பண்ணுங்க. இந்த பாயிண்ட் வரைக்கும் நீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுசா பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா வந்து நீங்க கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் பத்தி, அதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டன் பத்தி நோட்டிபிகேஷனை எனேபிள் பண்ணிக்கலாம். அப்பதான் நான் போறக்கூடிய வீடியோஸோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும். ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவா இருந்திருக்கும். இதே போல வேற ஒரு வீடியோல நாளைக்கு உங்களுக்கு. See you on next video.